ஏன்டா வண்டி நிறுத்துற? ஐயா சிக்னல் ஐயா. ஏய் ஏ அவசரம் உனக்கு புரியலையா? சீக்கிரம் வண்டி எடு. ஐயா இறங்கி தொலை. நான் வண்டி எடுத்துறேன். போடா போடா. போடா போடா. போலீஸ் நிக்கறாங்க. நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. எங்க ரெண்டல வேகமா வர? யோ நான் தான் சார். நீங்களா சார்? யாரோ நீங்க போய் பைக்ல வரீங்களா சார்? என் தலை எழுத்து சார். சார் நீங்க நீங்க போங்க சார். போ 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 போ. டென்ஷன் பண்ணுங்க. போ போ. வீடு போட்டு இருந்தாலும் இருக்கலாம் இல்லீங்களா? போட்டு இருக்கடா. ஆமாங்க ஐயா. நான் நினைச்சது சரியா போச்சு. நான் நினைச்சது சரி. இந்த முத்துமணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்ததும் இந்த பொண்ணு அந்த பைக் காரனோட ஓடி போயிட்டா. ஓடிட்டா ஓடிட்டா ஓடி போயிட்டா. என்ன பாச்சு? இனிமே ஆகிறதுக்கு என்ன இருக்கு? இதோ பார், வீடு பூட்டி இருக்கு. அவ அந்த பைக் காரனோட ஓடி போயிட்டா. மாப்ளே, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. வேணும்னா அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பாப்போம். பத்மா, பக்கத்து வீட்டுல விசாரிச்சு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சு என்ன பண்ண போறேன்? அவங்க கிட்ட என்ன காட்டி என் பொண்ணுக்கு இவன் தான் மாப்ள, இந்த கேன பையில விட்டுட்டு அந்த பைக் காரனோட ஓடி போயிட்டேன்னு சொல்ல போறியா? இல்ல மாப்ள. தம்பி அவசரப்படாதப்பா, கொஞ்சம் நிதானமா என்ன நடந்துச்சுன்னு விசாரிப்போம். நடந்ததெல்லாம் இவனுக்கு தெரியும்க்கா. இவன் தான் அவளை அனுப்பிச்சு வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நாடகமா. ஐயோ, வாசல்ல நிக்க வச்சு என்ன கேட்டாய்? பேசாத. புருஷன பொண்டாட்டியை சேர்ந்து ஏமாத்துறீங்களா? அவளுக்கு அந்த பையனோட லிங்க் இருக்குன்னு அன்னைக்கே அடிச்சுக்கிட்டேன். ஆனா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்ணு ஒரு படிதாண்ட பத்தினி அப்படி இப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டீங்க. உன் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் லிங்க் இருக்குன்னு எனக்கு லேசா தெரிஞ்சிருந்தா போதும், அப்பவே ஆளுங்களை வச்சு அவனை தூக்கியிருப்பேன். நீ எப்படி சொல்லுவ? உனக்கு என் பணம் வேணும், 5 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தப்ப கண்ட வச்சு ஒத்திக்கிட்ட. இப்பதானே எனக்கு எல்லாம் புரியுது. உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தர உனக்கு விருப்பம் இல்ல. அதே நேரத்துல பணமும் வேணும். பணத்தை இந்த பக்கம் வாங்கி போட்டுட்டு பொண்ணு அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டியா? அக்கா, இதுக்கு மேல இந்த சகவாசம் வேணாக்கா. உன் பேச்ச கேட்டு இதுக்கு ஒத்துக்கிட்டேன் பாரு. என் புத்திய. சரி வாப்பா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நான் வரமாட்டேங்கா, நான் வரவே மாட்டேன். 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு இவனை இப்படியே ஓட சொல்லு. அப்பதான் வருவேன். ஜெயராஜ் ஐயா, நம்ம ஆளுங்களை வர சொல்லி வீட்டை உடைச்சு உள்ள இருக்கிற தட்டு முட்டு சமலா தூக்கி எடுடா. சரியா? என்கிட்ட எத்தனை பேரை நான் பார்த்துப்பேன்? பத்மா, துளசியும் பாட்டியும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. துளசி வீட்டு சாவி என்கிட்ட கொடுத்து பவித்ரா வந்தானா கொடுக்க சொன்னா. பவித்ரா இன்னும் வரல. இந்த சாவி. பாத்தீங்களா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அவ துர்கைக்கு விளக்கேத்த போயிருப்பான். இங்க நடந்த கூத்துல நாங்க அதை சொல்ல மறந்துட்டோம். துளசி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. எங்க பேச்ச மீறி அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. யோ, எல்லாம் அப்பனு சொல்ற வார்த்தை தான் அது. ஏமா, அவங்க எதுல போனாங்க எப்படி போனாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. துளசி வீட்டுல வந்து சாவியை கொடுத்துட்டு போனா. ஆனா அவங்க எதுல போனாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க கிளம்பி போகும்போது ஆட்டோ சத்தம் கேட்டுச்சு. ஆட்டோவா பைக்கா? பைக்கா ஆட்டோவா? ஆட்டோ தாங்க. நான் வரேன் பத்மா, வீட்டுல சாம்பார் கொதிக்குது.
இங்க ஒரு மனுஷன் குதிச்சிட்டு இருக்கான். அங்க சாம்பார் குதிக்கணும் பொறுப்பு இல்லாம சொல்லிட்டு போறவர் கன்ஃபார்ம்டா அவன்தான். அவன் தான் ஆட்டோ ஆட்டோ ஆட்டோல தூக்கிட்டு போயிருக்கான். அந்த காதலுக்கு இந்த கிழவிய தூது போயிருக்கான். போற வயசுல இந்த கிழவிக்கு இதெல்லாம் தேவையா? இந்த வயசுல இந்த ஆட்டம் ஆடுறானா சின்ன வயசுல என்ன ஆட்டம் ஆடிருப்பா? அந்த கிழவி நான் அப்புறமா வச்சுக்கிறேன். முதல்ல உன் பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சாங்க சார். அவங்க கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க, வந்துருவாங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. யோ, வீட்டை விட்டு ஓடி போற எல்லாரும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போவாங்கய்யா. உனக்கு இது கூட தெரியாதா? உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு ஓடினவதானே? கடைசியா அவ என்ன சொல்லிட்டு போனா ஞாபகப்படுத்தி பாரு. என்ன சொல்லிட்டு போனா அவன்? நல்லா யோசிச்சு சொல்லு, ஞாபகப்படுத்தி பாரு. திங்க். அக்கா, நான் இவ்வளவு கேக்குறேன், பதில் சொல்ற பாத்தியா? அசமஞ்சமா நிக்கிறான் பாரு. பதிலை பேசாம நீ கேளுக்கா. மணிக்கம், பழக்கமா உன் பொண்ணு எந்த கோயிலுக்கு போவா? அவ எல்லா கோயிலுக்கும் போவாங்க. அவ கோயிலுக்கெல்லாம் போயிருக்க மாட்டான், அந்த பைக்காரனோட ஓடி போயிருப்பா. சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வாங்க, கோயிலுக்கு போய் பார்த்துருவோம். என்ன டென்ஷன் ஆயிட்டீங்களா? டென்ஷன் ஆயிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லை சார். எப்படியும் அவ அவங்க கூட தான் ஓடி போயிருப்பா. அதை அங்க போய் கன்ஃபார்ம் பண்ண சொல்றியா? எதுக்கு அந்த குறையும் வைப்பான? அக்கா வா, கோயில் போய் பார்த்துருவோம். ரே பிரவீன் ஐயா, நீ வீட்ல இரு, நான் தேப்படும் போது கூப்பிடுறேன். சரி ஜெயராஜ், வண்டிடுறா. சரிங்க. சீக்கிரம் சீக்கிரம், மசம் மசம் மசம். ஜெயராஜா சீக்கிரம் வண்டிடுறா. எந்த நேரத்துல எந்த பாட்டை போடுறாங்க? இந்த பாட்டு ரொம்ப தேவை. உலகே மாயம் வாழ்வே மாயம் பாட்டு கேக்குறதுல எந்த மாதிரி ஒரு பாட்டை போடுறாங்க பாரு. பொண்ணை காணும்னு கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லை உனக்கு? மொந்த மாதிரி உட்காந்துட்டு வர. கொஞ்சம் கூட மான ரோஷம் இல்லாம உம்முன்னு உட்காந்துட்டு வரான் பார். அது சரி, அவன் கொடுத்த 5 லட்சம் ரூபா பணம் பேசுது, அப்புறம் இவன் ஏன் பேச போறான்? கொஞ்சம் பேசாம வாங்களே, தம்பி ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கான். என்னவோ பொண்ணு கோவில் இருப்பான்ற நம்பிக்கை இல்லையா? டேய், ரோட்ட பார்த்து ஓட்டுறா. சரிங்க. ஆனா ஒண்ணு மட்டும்யா, உன் பொண்ணு மட்டும் கோவில் இல்லன்னு வையே, நீ வீட்டை காலி பண்ணிட்டு குடும்பத்தோட கோவில்ல உட்கார வேண்டியதான். உண்ட கட்டிதான். பண்ணது இன்னைக்கு பார்த்தனா ஏகப்பட்ட வேலை வச்சிருக்கேன். டென்ஷன் ஆகாத இரு, என்னன்னு பாக்குறேன்.
காலைல மீட்டிங் இருந்து அட்டெண்ட் பண்ண விடாம வந்துட்டேன், மத்தியானமும் மீட்டிங் இருந்து போக விடாம வந்துட்டேன். அதை விடு, வாங்குற சம்பளத்துக்கு மாசம் நாலு மீட்டிங் போட்டு தானே ஆகணும். இப்ப அதுவா முக்கியம்? முதல்ல அண்ணியை தேடி கண்டுபிடிக்கணும் தானே நான் உன்னை கிளம்பி வர சொன்னேன். இங்க பாரு, அண்ணியை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் வண்டியை கண்டிஷன்ல வச்சுக்கோ. இப்படி அடிக்கடி மக்கர் பண்ணிச்சு வேலைக்கே ஆகாது. நீ கிளம்பு, மெக்கானிக் ஷெட் இருக்கான்னு பாப்போம். சரி, நீயும் வாண்ட, நானும் மீட்டிங்லாம் விட்டு யோசியாம வந்துட்டேன். இப்ப துளசி எங்க போய் தேறது நம்ம? அதுக்கெல்லாம் பக்காவா நெட்வொர்க் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா, போட்டோ ஸ்டுடியோ காரங்கிட்ட பேசி பார்த்ததுல அண்ணியோட வீடு சைதாப்பட்டுல கார்ணீஸ்வரர் கோயில் பக்கத்துல தான் இருக்கணும். அண்ணி மாதிரி கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணுங்க ஆபீஸ்க்கு போறவங்களா இருந்தா கண்டிப்பா வீக் டேஸ்ல கோயிலுக்கு வரமாட்டாங்க. ஆனா ஆபீஸ்க்கு போகாம வீட்ல இருக்கிறவங்களா இருந்தா செவ்வாய்க்கிழமையில ராவு காலத்துல துர்கையம்மனுக்கு விளக்கேத்த வருவாங்க. அதனாலதான் அந்த நேரத்துல கோயில்ல போய் பாக்கலான்னு உன்ன வர சொன்னேன். துர்கையம்மனுக்கு விளக்கேத்திதான் அன்னைக்கு கல்யாணம் ஆகணும்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க ஓகேன்னு சொன்னா அள்ளிட்டு போறதுக்கு 1000 பேர் வருவாங்க. இருந்தாலும் முதல் முயற்சியா கோயில இருந்து ஆரம்பிக்கலாம் தான் நான் உன்ன வர சொன்னேன். சரி, இதுக்கு முன்னாடி நீ அவள நேர்ல கூட பாத்தது கிடையாது, அட்ரஸும் தெரியாது. இவ்வளவு பெரிய சென்னை சிட்டில ஒரே ஒரு போட்டோ வச்சு எங்க போய் தேட போற? என்னண்ணா நீ, முயற்சி திருவினையாக்கும்னு படிச்சது இல்ல? முயற்சி பண்ணா எல்லாம் நல்லதா தான் நடக்கும். நான் மட்டும் அண்ணிய தனியா தேடிட்டு இருக்கேன்னு நினைக்காத. என் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரு 5 கோயில்ல அண்ணியோட போட்டோ கொடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். காளிகாம்பாள் கோயில்ல ராஜலட்சுமி, கற்பகாம்பாள் கோயில்ல சாந்தி, திருவேற்காடு கோயில்ல பிரியான்னு எல்லா கோயிலையும் ஆள் வச்சிருக்கேன்னா. அண்ணி எந்த கோயிலுக்கு வந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துருவாங்க. அவங்க பார்வையில இருந்து தப்பிக்கவே முடியாது. ஒருவேளை இன்னைக்கு மிஸ் ஆயிட்டா, நாளைக்கு காலையில சத்தியம், ஐநாக்ஸ், உதயம், மாயாஜால், பிரார்த்தனா டிரைவ்னு எல்லா இடத்துலயும் ஃப்ரெண்ட்ஸ் நிக்க சொல்லிருக்கேன். போட்டோவை பார்த்தா அவங்க ஏதோ பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தான் தெரியுது. நிறைய நகைலாம் வேற போட்டிருக்காங்க. நீ பார்த்தப்ப கூட அவங்க கார்ல போனாங்கன்னு தானே சொன்ன? அதனால சந்தேகமே இல்ல, அவங்க நல்ல வசதியானவங்க தான். என்ன, நமக்கும் அவங்களுக்கும் ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் இடிக்கும். நாம ஒண்ணு அவங்க சொத்து காசு பண்ணலையே, என்ன நான் சொல்ற? நீ ஒண்ணும் பயப்படாதனா, அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா நானே அவங்க வீட்டுக்கு போய், ஐயா எங்களுக்கு உங்க நகை பணம் மேல எல்லாம் ஆசை இல்ல, உங்க பொண்ண கட்டின புடவையோட அனுப்பி வைங்க, எங்க வீட்டுக்கு போய் அந்த புடவைய கூட திருப்பி அனுப்பிடுறேன்னு சொல்றேன். நீ ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு அவசரப்படுறேன் எனக்கு தெரியல. ஆனா அந்த பொண்ணோட போட்டோ நீ பாத்ததுக்கு அப்புறமா அவளை பத்தி சொல்லி சொல்லி என்ன உஸ்பேத்தி விட்டு உஸ்பேத்தி விட்டு கடைசியில இப்ப எனக்கு அவளை பாக்கணும் ஆசை வந்துருச்சு. வந்துருச்சா? அது எப்போ வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானே அண்ணியை தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பெட்ரோல் இருக்குல்ல, டாங்கே ஃபுல் பண்ணி வச்சிக்கிறேன். சீக்கிரமா வண்டி ரெடி பண்ணி கொடுப்பா, கொஞ்ச நேரம் ஓடினா கூட போதும். நாங்க மறுபடியும் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிறோம். அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போனும். பாத்துதாமா இருக்கிறேன். சரி, இந்த வண்டி இங்கே இருக்கட்டும், வேற ஏதாவது வண்டி இருக்கா, நாங்க அதுல போயிட்டு வரோம். எல்லாமே ரிப்பேர்ல இருக்கிற வண்டி தாமா, ஓடுற கண்டிஷன்ல ஒண்ணும் கிடையாது. சின்னதாச்சு, கார்பெட்ல அடைப்பு இருக்கு சார், சரி பண்ணி மாட்டுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் சார். அரை மணி நேரமா? என்னண்ணா இது, ராவு காலம் முடியறதுக்குள்ள கோயிலுக்கு போலன்னு பார்த்தா இப்படி சொல்றாரு? சரி, ராவு காலம் தினம் தினம் தான் வரப்போது, அடுத்த செவ்வாய் பாத்தலாம் விடு. ஏன் இவ்வளவு அலட்சியமா இருக்க? அண்ணியை கண்டுபிடிக்க நான் எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன். நீ வா, நம்ம ஒரு ஆட்டோ புடிச்சு போலாம். இருமா, ரிப்பேர் பண்ணிங்கறாங்கல்ல. ஐயோ, நாம அப்பவே வண்டியை ஓரம் கட்டிட்டு ஒரு ஆட்டோ புடிச்சு போயிருக்கணும். எனக்கு அந்த யோசனை வராம போயிடுச்சு. பா, சீக்கிரம் ரெடி பண்ணுப்பா. இத பாத்துறம்மா. ஏய் தமிழ், ஏய் வா ஜோசப். என்ன தமிழ், இங்க நின்னுங்கற வண்டில ஒரு சின்ன பிராப்ளம், கார்பெட்ல இருந்து அடைப்புக்கு தான். அப்படியே பாத்துங்கறாங்க. இன்னொரு ஆட்டோ, நீங்க வண்டி விட்டு இறங்குங்க. எதுக்குமா இறங்குங்க, நம்ம இதுலயே போயிட்டு வந்தலாம். ஆனா அந்த வண்டி ரெடி ஆனது நீங்க எடுத்து போங்க. நான் இதுல போறேன். அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. ஐயோ, இதுக்கு அதோட அர்ஜென்ட்டான வேலை. தம்பி, வண்டி ரெடி ஆனது சரி குடுத்துருமா? டேய், வண்டி ரெடி ஆனது எத்தனை போனா வந்து வாங்கிக்கிறேன். டேய், விளக்கேத்துற பொண்ணுங்கள்லாம் தனக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டுகிட்டு விளக்கேத்துறாங்க. ஆனால் நான் ஒருத்தி தான் உனக்கு வேலாயத்தோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டுகிட்டு விளக்கேத்துறேன்.